அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா அதிபர்களை பெரும்பாலும் இயக்குறது அங்க இருக்கக்கூடிய உலகளாவிய இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய கார்பரேட் மக்கள் தான் பெரும்பாலும் இயக்குறாங்க. ட்ரம்ப்புடைய செயல்பாடுகளோ இல்ல முன்னாடி இருந்தவருடைய உபாமாவுடைய செயல்பாடுகளோன்ற ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஜனநாயக நாட்டுல கூட இப்ப நம்மளுடைய பிரதமருடைய செயல்பாடுகள் பாரத பீப்புளுக்காக எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளையுமே வேற யாரும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய அம்பானி அதான் என்ற மாதிரி கார்பரேட் மக்களுடைய இயக்கத்துல தான் மக்களுக்காக இயக்கமா இருந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு நீங்க சொல்றது நான் ஒப்புக்கொள்கிறேன். சிலர் மறுக்கலாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் சொல்றேன் இது ஃபார் த ரிச், பை த ரிச், ஆஃப் த ரிச், அதுதான் இந்த அரசாங்கம் நடக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு வச்சுங்க, நீங்கள் உலகத்திலேயே ஜெஃப் பீசோஸ், அமேசானும், பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட்டும், வாரன் பஃபெட்டும், அம்பானியும், அதானியும், அவங்க அப்பன்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டை ஒரே இடத்திலிருந்து உங்களால் செயல்படுத்த முடியாது, முன்னேற்ற முடியாது, ஒரு இலக்கை அடைய வைக்க முடியாது. நான் இறை நம்பிக்கையை வச்சுருக்கேன், இறைவனை மீறி நம்ம சரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இறைவனையே நம்மளால் சும்மா ஒரு ஒரு இயற்கை செயலால் தூக்க முடியலை என்றால் எந்த நபராலையும் முடியாது. உறுதியாக நான் சொல்கிறேன், இவங்களுடைய மாடலே எல்லாத்தையும் கொண்டு போய் ஏர் இண்டியா, ஏர்போர்ட்ஸு, துறைமுகம், ரோடு, ஃபார்மு எல்லாத்தையும் கொண்டு போய் 4 பேர் கையில் சேர்த்திடலாம்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நிரந்தரமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டே இருக்கலாம். ஆட்சி வேணால் நடத்தலாம், ஆனால் மக்கள் முன்னேற மாட்டாங்க. ஏன்னா உறுதியாக இன்றைக்கி சொல்கிறேன், 100% விவசாயத்தை கொண்டு போய் திருபாய் முகேஷ் அம்பானிட்ட கொடுத்தாலும் முகேஷ் அம்பானிட்ட திறமை கிடையாது நாடை நடத்துறதுக்கு. பணம் பண்ணலாமே தவிர நாடை நடத்துகிற அளவுக்கு திறமை கிடையாது. இதை பிரித்து 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 மத்தியிலேருந்து மாநிலம், மாநிலத்திலேருந்து மாவட்டம், மாவட்டத்திலேருந்து ஒன்றியம், ஒன்றியத்திலேருந்து கிராமம், நகரத்துக்கு அதிகாரத்தையும் வரி அதிகாரத்தையும் நீங்கள் கேட்டு கேள்வி திருப்பி சொல்கிறேன். த நேச்சர் ஆஃப் டாக்ஸேஷன் ஹேஸ் டு சேஞ்ச், த மாடல் ஆஃப் டாக்ஸேஷன் ஹேஸ் டு சேஞ்ச். மாநிலம் மாநிலம் அவங்களுடைய வரியை தீற்ற அளவுக்கு அதிகாரம் வந்தால்தான் இதுக்கு ஒரு முடிவு இருக்கே தவிர, எதிர்காலம் எங்க அமெரிக்கா இருக்கிறதுலே கேபிட்டலிஸ்ட் நாடு, அங்கே நம்மளோட 10 மடங்கு ஜாஸ்தி ஃபெடரலிசம் கூட்டாட்சி முறை இருக்குது. உலகத்திலேயே ஜாஸ்தி கம்யூனிஸ்ட் நாடு சைனா, அங்கே நம்மளோட 20 மடங்கு ஜாஸ்தி கூட்டாட்சி ஃபெடரலிசம் இருக்குது. நம்ம மாத்திரம் என்ன, ஏன் எல்லா அதிகாரமும் ரிவர்ஸாக போகணும், ஆன்டி ஃபெடரலிசமாக போகணும், இதை வச்சு எப்படி நம்ம வளர போகிறோம்? நான் கேட்குறேங்க, ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் கடைசி 5 வருஷத்தில் நாடு முன்னேறி இருக்குன்னு சொல்லுங்கள், பொருளாதாரத்துலேயோ இல்லை கல்லூரி கணக்குலேயோ இல்லை ரோடு கணக்குலேயோ விஞ்ஞானத்துலேயோ. அப்போ இதில் என்ன கடைசியாக சொல்லுவோம், மக்களுக்கு ஏற்ப அரசாங்கம் அமையும். எல்லா ஜனநாயக நாட்டிலையும் மக்களுக்கு ஏற்ப அரசாங்கம் அமையும். அரசியல்வாதிகள் வந்து வானத்திலேருந்தோ எங்கேருந்தோ வர்றதில்லை, மக்களிடம் வர்றோம். மக்கள் எந்த குணத்துக்கு, எந்த நபருக்கு, எந்த எதிர்பார்ப்புக்கு, எந்த கொள்கைக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அரசாங்கத்தை உருவாக்குறார்கள், நடத்துகிறார்கள். நான் கடைசியாக ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன், இருக்கிறதுலையே ஜாஸ்தி இன்டர்நெட் பெனிட்ரேஷன் தமிழ்நாட்டில், எல்லா மாநிலத்திலையும் மாநகரங்களில் நிறையா இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்குது, ஆனால் ரூரல் பெனிட்ரேஷன் இருக்கிறதுலையே ஜாஸ்தி தமிழ்நாட்டில். தமிழ்நாடு பல இடத்துல பெஸ்ட்டு, ஹையஸ்ட் அர்பனைசேஷன், கிட்டத்தட்ட 48% மக்கள் தொகை மாநகரங்களில், நகரங்களில், பேரூராட்சிகளில் இருக்குது, வெறும் 52% தான் கிராமங்களில், புறநகரங்களில் இருக்காங்க. ஹையஸ்ட் அர்பனைசேஷன், ஹையஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஹையஸ்ட் ஆவரேஜ் எஜுகேஷன், ஹையஸ்ட் இன்டர்நெட் பெனிட்ரேஷன். இப்படி இருக்கிற இடத்தில் இவங்க போடுற குப்பையும் வதந்தியும் ஏன் வாக்குக்கு மாற மாட்டேன்து? நிஜமாகவே டெக்னாலஜி ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இவங்க தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி உட்கட்டமைப்பும் நிதி செலவு பண்ணியும் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் வச்சு ஏன் இவங்களால் மக்களை ஏமாற்ற முடியவில்லை? அதான் அதான் வார்த்தை, ஏமாற்ற முடியவில்லை. மக்களுக்கு ஏற்ப ஆட்சி அமையும். தமிழ்நாட்டில் மக்கள் அந்த அளவுக்கு பின்தங்கி எனக்கு சாப்பாடு வரலைன்னாலும் பரவாயில்ல, நான் அவனுக்கு விரோதமாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு தவறான பாதையில் போக மாட்டார்கள். நம்ம பொருளாதாரம் இங்கே வந்துருச்சு, நம்ம கல்வி இங்கே வந்துருச்சு. நம்ம மக்கள் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அரசாங்கம் நடத்த போகிறீங்களா, என் வாழ்க்கையை எப்படி சிறப்பிக்க போகிறீங்க, என் குழந்தையை எப்படி நல்லா படிக்க வைக்க போகிறீங்க, நான் நாளைக்கு போய் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு உருவாக்க போகிறீங்க, எங்கள் விவசாயிகள் இன்னும் நல்லா வாழ்ந்து எங்களுக்கு நல்ல திறனால் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து என் சத்து நல்லா உருவாக்கணும், ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி சிறப்பிக்க போகிறீங்க,
இது சொல்லுங்கள் நான் வாக்களிக்கிறேன்னு கேட்குறாங்க நம்ம மக்கள். பகுத்தறிவு தந்தை பெரியார் நம்மளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. என்னை கூட கேளு கேள்வி, ஏன் நீ சொல்கிறது உண்மைன்னு கேளு, பதில் சொன்னால் உனக்கு புரிஞ்சால் எடுத்துக்கோ, இல்லைன்னா போடார் சொல்லிப்போ. அப்போ பகுத்தறிவு வச்சு நான் கேட்குறேன், என்ன மாதிரி மக்கள் ஒரு கொடூரமான ஒரு பணமதிப்பிழப்பு என்ற ஒரு செயலுக்கு பிறகு ஒரு வருஷம் கழித்து செய்தவர்களுக்கு 300 சீட் கொடுக்குறாங்க, 400 அப்புறம் அதுக்கு மேலே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு? வளர்ச்சிக்கா, வேலைவாய்ப்புக்கா, இல்லை புது தொழில்களுக்கா? பொருளாதார டெக்ஸ்ட் புக்கில் சொல்லுவாங்க, உங்களுக்கு வளர்ச்சி வேணும் என்றால் அடிப்படையாக ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சொத்துரிமையை யாருமே எடுக்க முடியாது, தெளிவாக இருக்கணும், சாலிட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதில் எதுவும் பிரச்சனை வந்தால் நீதித்துறை சிறப்பாக டைமாக செயல்படணும், எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு கிடைக்கணும், உங்களுடைய உரிமையை யாரும் பறிக்கக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் இருக்கணும், அமைதி பூங்காவாக இருக்கணும். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து விட்டு அதற்கப்புறம் கல்வி உற்பத்தி திறன் இதெல்லாம் நீங்கள் அதிகரிச்சிங்கன்னா ஒரு ஒரு நாட்டோடைய, ஒரு மாநிலத்தோடைய, ஒரு சமுதாயத்தோட பொருளாதாரம் வளரும் அப்படின்னு யாருக்கெல்லாம் டெக்ஸ்ட் புக்கை படிக்க தெரியுமோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இந்த பாஜக ஆளுங்க? பிரிவையும் தீவிரத்தையும் உருவாக்கி வாக்கு வாங்குறாங்க. ஐயோ இந்து கத்ரே மேஹை, ஏங்க 85% இந்து நாங்கள், எங்களுக்கு என்ன ஆபத்து? அப்போ எங்களுக்கே ஆபத்துனா பாக்கி நாட்டுக்கு என்ன ஆபத்து? அடிப்படையாக ஒற்றுமை, சமூக ஒற்றுமை, சமூக நீதி, சமுதாய ஒரு ஹார்மோனி இருந்தால்தான் வளர்ச்சிக்கு அடிப்படை. நீங்கள் வேணும்னே வாக்குக்காக அரசியலுக்காக பிரிக்கிறீர்கள், எத்தனை நாள் பிரிச்சுட்டு இருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு வளர்ச்சி வராதுன்னு நான் பேசுகிறேன். இது நான் சொல்லி பெரிய பிரயோஜனம் இல்லை. ஒரு 4 முன்னால் ஜோசப் ஸ்டீக்லிஸ் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ, நான் படித்த MIT PhD வாங்கினவர், நோபல் பரிசு எக்கனாமிக்ஸில் வாங்கினவர், மூத்த ஒரு பேராசிரியர், கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இப்போ பல யூனிவர்சிட்டியில் வாய்ஸ் ஆயிடுச்சதுனால பல யூனிவர்சிட்டியில் இப்போ டீச் பண்ணுறார். அவர் சொல்லியிருக்காரு, பேரிடர் மேலாண்மையை எப்படி செய்யக்கூடாது என்று உங்களுக்கு பாடம் தேவை என்றால் இந்தியாவை போய் பாருங்கள். போஸ்டர் சைல்ட் ஆஃப் வாட் நாட் டு டூ, அச்சடிச்சு இது பண்ணாதேன்னு செவரொட்டி ஒட்டணும்னா இந்தியாவை எடுத்து ஒட்டு அப்படின்னு சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாரு, எத்தனை நாளைக்கு நீங்கள் கலவரத்தை உருவாக்குறீர்களோ அத்தனை நாளைக்கு உங்களுக்கு வளர்ச்சி வராது, எத்தனை நாளைக்கு நீங்கள் ஒற்றுமையை உருவாக்கலையோ அத்தனை நாளைக்கு உங்களுக்கு வளர்ச்சி மங்கி போகும். எவ்வளோதான் அதிகாரமும் எவ்வளோதான் நீதிமன்றம் கண்ணை திருப்பியோ இல்லை தலையை குனிந்தோ அதிகாரத்தை அதிகரிக்க விட்டாலும் இது இப்படியே போயிட்டுருக்கு. வெளிப்பாடு, பீப்புள்ஸ் ஏதோ வேலை வாய்ப்பின்மை, பொருளாதாரம், சராசரி வருமானம் எல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. உலகத்தில் சொல்லுவாங்க, புரட்சிக்கு இருக்கிறதுலையே ஒரு தீக்குச்சி, படித்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் எங்கெல்லாம் அது இருக்கோ அது புரட்சிக்கு ஒரு தீக்குச்சி, பற்றி எறிய விடும் அப்படின்வாங்க. எனக்கு அதுதான் எனக்கு இருக்கிறதுலே பயமாக இருக்குது.